AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி வெடி விபத்து தொடர்பாக விசாரணை கோரி உள்துறை அமைச்சருக்கு அதிமுக கடிதம் எழுதியுள்ளது. சிபிஐ அல்லது தேசிய புலனாய்வு முகமை இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக கோரியுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக கிருஷ்ணகிரியில் நடந்த வெடி விபத்தில் 3 பெண்கள் உள்பட 9 பேர் உயிரிழந்தனர். 12க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். முன்னதாக நேரில் சென்ற அமைச்சர் உரிமம் பெற்ற பட்டாசு கடை மற்றும் குடோனில் சிலிண்டர் வெடித்ததால் வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அதிமுக மத்திய உள்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளது. கிருஷ்ணகிரி வெடிவிபத்து தொடர்பாக மாநில அரசு தவறான தகவல்களை தருவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக கிருஷ்ணகிரி விபத்திற்கான உண்மையான காரணத்தை கண்டறிய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மாநில அரசு தவறான தகவல்களை தருகிறது என்ற அச்சம் இருப்பதால் மத்திய அரசு முழுமையான விசாரணை நடத்தி உடனடியாக என்ஐஏ அல்லது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் அதிமுக கூறியுள்ளது. கிருஷ்ணகிரியில் சமீபத்தில் நடந்த வெடிவிபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 12 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பாக ஒருபுறம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சருக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்பிலிருந்து விரிவா சொல்லுங்க. அதிமுக நாடாளுமன்ற குழு தலைவரான தம்பிதுரை கிருஷ்ணகிரி வெடிவிபத்து விவகாரத்திலே சிபிஐ அல்லது தேசிய புலனாய்வு முகமை விசாரணை தேவை என கடிதம் எழுதியிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் விபத்து நடந்த இடத்திலே பயங்கர வெடிப்பொருட்கள் கிடங்கில் வைக்கப்பட்டிருக்கலாம் என மக்கள் சந்தேகப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஆகவே இது குறித்து விரிவான விசாரணை தேவை எனவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒரு குடியிருப்பு பகுதியிலே, மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியிலே, அருகில் ஒரு பள்ளி கூட இருக்கிறது, அந்த அது போன்ற இடத்திலே வெடி பொருட்கள் எப்படி அந்த இடத்திலே கிடங்கிலே வைக்கப்பட்டிருந்தன, அதற்கு அனுமதி எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது என்று பல்வேறு கேள்விகளையும் இந்த கடிதத்தில் எழுப்பியுள்ள அவர், இதனால் 9 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அதிலே 3 பேர் பெண்கள், இதை தவிர 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நியாயம் கிடைக்க சரியான விசாரணை தேவை. மாநில அரசு சரியான தகவல்களை அளிக்கவில்லை. ஆரம்பத்திலே சிலிண்டர் வெடித்து அதன் மூலமாகத்தான் இந்த விபத்து ஏற்பட்டது என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தம்பிதுரை நேற்று மாநிலங்களவையிலே இது குறித்து கேள்வி எழுப்பிய போது மத்திய அரசின் எரிபொருள் நிறுவனங்களுடைய ஏஜென்சிகள் எதுவுமே அந்த இடத்தில் கேஸ் சிலிண்டர் சப்ளை செய்யவில்லை என தகவல் அளித்திருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். ஆகவே கேஸ் சிலிண்டர் வெடிப்பு காரணம் இல்லை என்பது மத்திய அரசின் வாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் மாநில அரசு சரியான தகவல்களை தரவில்லை, தவறான தகவல்களை தந்து மெத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ள தம்பிதுரை சிபிஐ அல்லது தேசிய புலனாய்வு முகமை மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கையை வைத்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சருக்கு இது தொடர்பாக கடிதம் எழுதியுள்ளார். மத்திய அரசு இது தொடர்பாக அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறது என்பதுதான் அடுத்த கட்ட கேள்வியாக இருக்கிறது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.